குட்டி ஸ்டோரி. ஒரு முறை ஒரு சித்தர்கள் வந்து பார்த்துட்டல அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணிருந்தாங்க. அப்ப பக்கத்துல வந்து ஒரு கிணறு இருந்தா அந்த கிணத்துக்குள்ள சப்தம் இருந்ததாம். ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க. சித்தர் பார்த்தானா, ஆஹா என்ன உனக்கு வேணும், உன்னை காப்பாத்தணுமா? ஆமா நாங்கள் வந்து இந்த புதக்குழியில் விழுந்து விட்டோம். அப்போ சித்தர் வந்து ஞான திருஷ்டியில் பார்க்குறாராம். ஓ இவா வந்து பார்த்துட்டேன்னா அவ கர்ம காலத்தை முடித்து இறந்துட்டாங்க, இறந்ததுக்கப்புறம் நரகங்கிற குழியில் அவள் விழுந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இவா சுவாமி காப்பாத்துங்க காப்பாற்றுங்கன்னு கத்துற. அவருக்கு என்னமோ அந்த சித்தருக்கு ரிஷிகளுக்கு பார்த்துட்டேன்னா ரொம்ப மனசு இறங்கி சரி காப்பாற்றுறேன்னு சொல்லி காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், அங்கேருந்து தன்னுடைய கயிறை வந்து அவர் போடுறாராம். கயிறை போட்ட உடனே இவர் என்ன பண்ணுறார், மேலே எழுந்திரிச்சு வர்றதுக்கு அந்த கயிறை பிடிச்சி மேலே எழுந்திரிச்சு வர்றாராம். கீழே என்ன பண்ணுறா ஒருத்தர், ஆஹா மேலே ஒருத்தர் போகிறாரே பேசாமல் நம்மளும் இதில் ஏறி போயிடுவோன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி அப்படியே மேலே ஏறுறாராம். காலை பிடிச்சி மேலே ஏறினோடனே இவர், காலை விடு, நான் என்ன மட்டும்தான் சித்தரை வந்து கயிறை போட்டிருக்கேன், நீ எங்கே மேலே ஏறுற அப்படின்னு கேட்டிருக்கேன். உடனே இல்லை இல்லை நானும் வரேன் அவன் கூட அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அவர் சொன்னாரா, நீ ஒன்றும் மேலே வராதேன்னு காலை ரெண்டு உதற உதறினானா, நீ எங்கே மேலே ஏறிவியான்னு சொல்லிட்டு இவன் காலை பிடிச்சி இழுத்தானா. சித்தர் மேலேருந்து பார்த்தாரா, ஆஹா இறைவனே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இவாள் அந்த குழியில் தள்ளி விட்டாச்சு, இவாளுக்கு ஏற்றாட் போல தான் இவாளுடைய எண்ணங்கள் பாரு, இந்த நரகத்தில் இருக்கும்போது கூட ஒரு நல்ல வழி கொடுத்தாலும் அதையும் சரியாக பயன்படுத்தி கொடுக்கல, ஏன் இன்னொருத்தர் சேர்ந்து மேலே வந்தால் என்ன, இல்லை ஒருத்தர் மட்டும் மேலே ஏறினா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இதில் போய் சண்டை பிடிச்சுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த கயிறை அவரே கட் பண்ணி விட்டுட்டாராம். இப்போ நரகம் முடிஞ்சு உங்களுக்கு என்றைக்கு நமக்கு அந்த புத்தி தெளிவாகிறதோ அன்னைக்கு நமக்கு எல்லா மாற்றங்களும் வரும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த சித்தர் வந்து தெரிஞ்சுட்டாராம். நம்மளால் காப்பாற்ற போனாலும் அவள் வந்து இப்படி இருந்துட்டுருக்காளேங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ளே இருந்துட்டுருக்கான். அதனால் எது நம்ம கர்ம பலன், நம்ம செய்யக்கூடிய நல்லவை கேற்றவைக்கு ஏற்றாற் போல் சில செயல்பாடுகள் நம்ம இருக்கும். அதனால் நம்ம முடிஞ்சால் நாலு பேருக்கு உதவிகள் செய்வோம், இல்லை உதவிகள் செய்கிறவாட உதவிகள் செய்ய விட்டுடுவோம். யாராவது ஆன்மீக விஷயங்கள்லையோ தொழில் விஷயங்கள்லையோ அவள் வாழ்க்கையிலையோ முன்னேறிட்டு போனான் அப்படின்னு சொன்னால் நல்லா முன்னேறட்டும். முடிஞ்ச வரைக்கும் குறைகள் சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது, காசிப்ஸ்ன்னு சொல்லுவாள், அவளை பற்றி தப்பான விஷயங்களை பேசுகிறதோ இல்லை மற்றவா பேசணும் எடுக்கிறதோ, ஏன்னா நம்மளை பற்றியே நம்ம வாழ்க்கையில் கவனிக்க வேண்டியது நிறையா இருந்துன்னு இருக்குது, மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எதுக்கு நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துக்கணும். அடுத்தது பார்த்துட்டோம்னா நம்ம முன்னேறும் போது நாலு பேர் பேசுகிறா அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சில எண்ணங்களை வச்சுக்கவே வேண்டாம், அவள் பாட்டுக்கு பேசுகிறத பேசிட்டு போட்டோம், நம்ம ஜெயிக்கிறத ஜெயிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுட்டோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான இந்த ஆன்மீக ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.